செய்த நன்மைகளுக்கு எனக்கு ஒன்றும் அருகதே இல்லையே. உம் அன்பு கிடைப்பதற்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நீர் செய்த நன்மைகளுக்கு எனக்கு ஒன்றும் அருகதே இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒன்று பேதுரு, ஒன்று பேதுரு. தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் உமக்கு நன்றி அப்பா. ரெண்டாவது அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 25 முடிய. நீங்கள் குற்றஞ்செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெறும் கண்காணியமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். பரலோக பிதாவே உமக்கு நன்றி அப்பா. முடத்தில் நாங்களாக திரும்பவும் முடியாது, ஆனால் எங்களை நீரே மண்டையில் திருப்பினதுக்காக நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்த எங்களை மெய்ப்பினும் கண்காணியமாக இருக்கிற உம் அண்டைக்கு நேர திருப்பின உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த சத்தியங்கள் எங்களோடு பேசட்டும். எங்கள் எல்லோருடைய இருதயங்களை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. எங்களோடு இடைபடுங்க. ஒருவேளை சில காரியங்களை நாங்கள் குறைவான அறிவுள்ளவங்களாக இருக்கிற பட்சத்தில் உம்முடைய நிறைவான அன்பு வந்து எங்களை சரி செய்யட்டும் சுவாமி. கர்த்தர் இப்படி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நீர் செய்த நன்மைகளுக்கு எனக்கு ஒன்றும் அருகதே இல்லை. யோவான் 12 அதிகாரத்தில் வசனம் 12 வாசிக்கிறோம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சியோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். ஹல்லேலூயா. பெரிய ஒரு வரவேற்பு. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு வரவேற்பை அவருக்கு தந்தாங்க. இன்னும் அவங்க வஸ்திரங்கள் எல்லாம் தரையில் விரித்து கழுதையில் ஒருவரும் ஏறியிராத கழுதையில் அவரை ஏற்றி சும்மா ஒரு திருவிழா மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய வரவேற்பு. எங்கே பார்த்தாலும் ஆண்டவரை துதிக்கிற துதி.
ஆனால் இப்போ துதிக்கிற இதே கூட்டம் தான் இன்னும் சில நாளைக்குள்ள அவரை தூக்கி என்ன செய்ய போகுது, வீச போகுது. இப்போ ஆண்டவர் அவங்களை எல்லாம் பார்க்குறாரு, இவ்வளோ துதிக்கிறானே, இவ்வளோ உயர்த்துறானே, இவ்வளவு நம்மளை. அப்போ அங்கே ஜனங்கள் ஆண்டவர் மேலே வச்ச அந்த அன்பு, அவரோடு அவங்க கொண்டிருந்த ஒரு சுமூகமான ஒரு உறவு, அதனுடைய விளைவாக அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணுறாங்க. அவங்க எந்த அனுபவிச்சு நேசித்தாங்கன்னா ஃபிலி அன்பு. அதாவது ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற உறவு இணக்கமாக இருக்கிறப்ப தான் ஃபிலி அன்பு என்ன செய்யும், ஆப்ரேட் ஆகும். ஃபிலி அன்போட ஆயுசுனாலே எவ்வளோ நாள்னா உறவு நல்லா இருக்கிற வரைக்கும் தான். ஓகே, அதுக்கப்புறம் அதுவே அவுட் ஆயிரும். அந்த மாதிரி ஆண்டவர் நன்மை செய்கிறார், எவ்வளவோ நன்மைகளை செய்கிறாரு. அதனால் அவர் மேலே ஜனத்துக்கு ஒரு பெரிய பிரியம், அவர் தான் மேசியா அப்படின்னு சடார் படார்னு ஒரு முடிவுக்கு வந்து அவரை கொண்டாட நினைச்சிட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. பாண்டதை பார்க்குறாரு, இப்போ நம்மளை துதிக்கிற இந்த கூட்டம் தான் இன்னும் சில நாளில் நம்மளை தூக்கி என்ன செய்ய போகுது, வீச போகுது. இப்போ அவரு எருசலேமை பார்த்து கண்ணீர் விடுறாரு, எருசலேமே எருசலேமே உன்னை எத்தனையோ தரம் நான் கூட்டி சேர்க்க மனதாக இருந்தேன். உன்னிடத்தில் அனுப்பப்படுகிறவளை கல்லெறிந்து கொல்லுகிறவளே கோழி அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அதை பார்த்து பாரப்பட்டு ஆண்டவர் அழுறார். ஓகேவா? எஸ். ஆனால் இது வந்து ஜனங்கள் மேலே அவர் வச்ச அன்பு. ஆமேன், ஆமேன். அவர் இவ்வளோ பாரத்தில் ஜனங்களை பார்த்து அழுறாரு, ஆனால் ஜனத்துக்கு அவர் மேலே ஒரு பாசம் வந்து அவரை தூக்கி என்ன செய்கிறாங்க, கொண்டாடுகிறார்கள். இந்த அன்பு நிரந்தரமானது அல்ல. இல்லை, ஆனாலும் தன்னை தூக்கி வீச போகிற அந்த உறவுகளை ஆண்டவர் கசப்பு இல்லாமல் பார்த்தார். அதுதான் முக்கியம். என்னெல்லாம் பார்த்தார்? கசப்பு இல்லாமல் பார்த்தார். இந்த கசப்பு இல்லாத இருதயம்னா கல்வாரி எதிர்கொள்ள முடியும். ஆமென். கல்வாரி பாதையில் நடக்கணும்னாலே என் இருதயத்தில் முதல்ல என்ன இருக்கக்கூடாது? கசப்பு. கசப்பு இருக்கக்கூடாது. கசப்புள்ள ஒரு இருதயத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவர் நடந்த பாதையில் நம்மளால் நடக்க முடியாது. முடியவே முடியாது. முடியவே முடியாது. கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும், முடியவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று பேதுரு அந்த 3:9, தேங்க்யூ அப்பா. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக எங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். மனசார அந்த கூட்டத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருந்தார், ஆசீர்வதிச்சுட்டு தான் இருந்தார். இருதயத்தில் அவங்கள நினைச்சு எந்த கசப்போ எந்த வருத்தமோ எந்த சங்கடமோ நெருடலும் ஆண்டவருக்கு வரல. ஹல்லேலூயா. காரணம் என்ன, உள்ள என்ன அன்பு? அகாப்பே. அகாப்பே அன்பு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல நம்மோட நல்ல பழகின நபர் நம்மிடத்தில் சரியாக நடந்து கொள்ளாத காரணத்தை மனசில் வச்சுட்டு அவங்க மொத்தத்துலேயும் தப்பான ஆட்கள்ன்ற முடிவுக்கு நாம் வந்துடுறோம். வந்துட்டு நாம் ஒரு பஞ்சு டயலாக்னு சொல்லுவோம், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அந்தா தான் தெரிஞ்சிருச்சேன் விளச்சனை என்னன்னு சொல்லிட்டு. அப்போ ஏதோ ஒரு ஒரு சம்பவம், ஏதோ ஒரு முறையற்ற ஒரு செயல், ஏதாவது ஒரு நம்மளை வருத்தப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு, வார்த்தை, அந்த அந்த காரியம் அந்த மனுஷனை குறித்து மொத்தத்திலேயே ஒரு தவறான ஒரு 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 முடிவுக்கு நம்ம வந்து அவங்கள தூக்கி தூர வீசிடுறோம். அப்போ என்றைக்கோ ஒரு நாளில் நடந்த ஒரு ஏதோ ஒரு விஷயம், அது சின்ன விஷயமோ அல்லது பெரிய விஷயமோ, அது நமக்குள்ள ஒரு விஷம் போல பரவிடுது. எப்படி பரவிடுது? விஷம் போல. அந்த
அந்த அந்த விஷம் போல பரவுனது மொத்தத்திலே இவன் சரியில்லைன்னு சொல்லி ஒரு ஒரு சீலை போட்டு ஆள் என்ன செஞ்சிடறோம், தூக்கி தூர வீசிடுறோம் அல்லது கட்டம் கட்டிடுறோம். அவங்கள என்ன பண்ணிடுறோம், கட்டம் கட்டி விடுகிறோம், கட்டம் கட்டிடுறோம். பேதுரு ஆண்டவர் மேல ரொம்ப பிரியம் வச்சு, ஆண்டவரே காவல்லையும் சாவிலும் நான் உங்களை பின்பற்றி வர விரும்புகிறேன், இவங்க எல்லாரும் உங்களை மறுதளிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டேன், நான் உம்மை குறித்து ஒரு காலம் நான் இடரல் அடையேன் இந்த மாதிரி நிறைய ஆண்டவர் மேல உள்ள பிரியத்தில் பேதுரு பேசினார். பேசினபடி பேதுருவால் நடந்து கொள்ள முடியல. அதன் விளைவாக 3 முறை அவர் ஆண்டவரை மறுதளிச்சது மட்டும் இல்லை, மரியாதை குறைவாகவும் பேசி சபிச்சு சத்தியம் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டார். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பேதுரு போயிட்டார். இது எல்லாம் யாருடைய பார்வையில் நடக்குது? ஜீசஸ் பார்த்துட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் நம்ம மனசை கொஞ்சம் அந்த இடத்துக்கு போகலாமா? உங்களுக்காக உயிரையும் தருவேன்னு நம்மளை பார்த்து பயங்கர டயலாக் பேசின ஒரு நம்மளுடைய நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது, உண்மை தொண்டன். நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளுக்கு தெரியாது அவன் கிடக்கிறான், அவன்லாம் ஒரு மனுஷனா அவன் அப்படின்னு சொல்லி கண்ணா பண்ணால் நம்மளை திட்டுறத நம்மளை மறுதளிக்கிறத அப்படி பார்த்துட்டே இருக்கிறப்ப மனசு எப்படி இருக்கும், தூக்கி போடு இதெல்லாம் வந்து இவன்லாம் என்னத்தை இவனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போதும், ஒன்றும் செய்ய முடியாது, அதனால துரத்தி விடுற அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக ஒரு முடிவு கண்ணு செஞ்சிருவான் வந்துருவோம். ஆனால் இவ்வளவு காரியமும் ஜீசஸ் கண்ணு முன்னாடி நடந்தும் ஜீசஸ் ஒரு முடிவு கண்ணு செய்யலை, வரல. ஹல்லேலூயா. இது வந்து சின்ன விஷயமா பெரிய விஷயமா? பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அந்த 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 விஷயத்தை ஜீசஸ் பெருசாவே எடுக்கல. எஸ், ஒரு விஷயத்தை பெருசா எடுத்தா தான் அது விஷமாகுது. நமக்கு நடந்த ஒரு விஷயத்தை பெருசா எடுத்தா தான் என்னவாகுது, விஷம், விஷமாகுது. பலூன ஊதுனா தான் பெருசாகுது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஊதாம வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா பெருசாக வாய்ப்பு இல்லை, பெருசாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்ல, அப்ப ஒரு விஷயத்தை நாம பெருசா எடுக்கிறப்பதான் அது விஷம் போல நமக்குள்ள அப்படியே பரவுது. எடுக்கலன்னா அது அந்த விஷயம் ஒரு விஷமா எனக்குள்ள பரவுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்ல, ஹல்லேலூயா. சரிங்க, ஜீசஸ்க்கு பேதுரு மேல ஒரு கசப்பு வர்றதுக்கு பதிலா அப்படியே ஒரு 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 பார்வை, அந்த பார்வை யார உடைச்சிருச்சு, புரிதலோட பார்க்கிற பார்வை எந்த மனுஷனையும் உடைச்சிரும். புரிஞ்சா நான் சொன்னது கோபத்தோட பார்த்து என்ன சாதிச்சோம் சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை. அதுக்கு நீ கொஞ்சம் புரிதலோட பார்த்துருப்பேன்னா என் அன்பு உனக்குள்ள ஊற்றி எடுத்திருக்கு சாமி. ஆமென். ஏன் அப்படி நீ செய்ய மாட்டீங்கன்னு நான் கேட்கிறேன். அவர் என்ன செய்யல? பெருசா எடுக்கல. எடுக்காததுனால அவர் மனசு பொங்குது. பாருங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறார். நமக்கு விரோதமான கசப்பு அவருக்குள்ள பரவல, அதுக்கு பதிலா நம் பேரில் ஆன அன்பு அவருக்குள்ள பொங்குச்சு ஊற்று எடுத்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. சோ கசப்பு இல்லாத இருதயம் தான் சிலுவை பாதையில் நடக்கிறதுக்கு மட்டும் இல்லை, சிலுவையை சகிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படும். எஸ், ஹல்லேலூயா. இப்போ பல சமயங்களில் நமக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப பெருசாக எடுத்து அப்படியே விஷம் என்ன செய்யுது, உள்ளுக்குள்ள பரவிடுது.
விஷத்தால் நிரம்பி ஏதாவது ஒரு இடத்துல பட்டுன்னு கொத்திடுறோம் பாருங்க, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம அதோடு கேட்டவன் காலி. ஏன் சில வார்த்தை மட்டும் அப்படியே சுல்லுன்னு நமக்குள்ள அப்படி விண்ணு விண்ணுன்னு வலிக்குதுன்னா வார்த்தையில் அவ்வளவு விஷம். வெறும் விஷயத்தை பேசினா கூட வலிச்சிருக்காது, விஷயத்தை பெருசாக எடுத்ததுனால அது என்னை விஷமாக்குன பின்னாடி நான் பேசுகிற வார்த்தை கொட்டும். எஸ், என்ன செய்யும், கொட்டும். தேல் கொட்டின மாதிரி சில பேர் பேசுவான் பார்த்துருக்கீங்களா, நானே பேசுறேன்னு சொல்றீங்களா, தேல் கொட்டுற மாதிரி என்ன செய்யறான் பேசுறான். பேசினா சொன்னாலும் சொன்னா ஒரு வார்த்தை ஆட்டான்னு பூரா விண்ணு விண்ணு என்ன செய்தியா, மனசு தக்கது வலிக்குதியா. அப்ப ஒரு விஷயத்த நாம பெருசா எடுக்காம இருக்கிறப்ப நாம பேசுறது யாரையும் பாதிக்கிறது இல்லை. ஆனா ஒரு விஷயத்த நான் பெருசா எடுக்கிறப்ப அது விஷம் போல எனக்குள்ள பரவி அந்த அனுபவத்துல நான் சொல்ற ஒரு வார்த்தை கேட்கிறவன உண்டு இல்லைன்னா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சில விஷயத்தை நீங்க பெருசா எடுக்கிறதுனால உங்களுக்குள்ள விஷம் போல பிசாசோட காரியம் பரவுதே. ஆனா நீங்க என்னோட அகாப்ப அன்பு உங்களுக்குள்ள ஊற்றெடுக்கிறப்ப அநேக நல்ல விசேஷம் உங்களுக்குள்ள பொங்குமே. விஷம் பரவுதா, என்னுடைய விசேஷம் உனக்குள்ள பொங்குதா. சங்கீத 45:1 தானே வாசிக்கிறோம், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது பொங்குகிறது. நம்ம வாழ்க்கையை அப்படி வாசிச்சு பார்த்தா சரியான விஷக்கிருமிடான்னு சொல்லக்கூடாது. நம்ம சிலர் குறித்த சாட்சி என்ன சொல்றோம், ஐயோ விஷம் விஷக்கிருமி. வழக்க சொல்ல என்ன சொல்றோம், விஷம் விஷம். சவகாசம் என்ன செஞ்சுக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. சிலர் பேசுற பேச்சிலே பார்த்தீங்கன்னா விஷமத்தனமான பேச்சு. என்ன பேச்சு, விஷமத்தனமான பேச்சு. அதனால அவனுக்கு பேர் என்ன பேர் வச்சுட்டோம், விஷக்கிருமி அப்படின்னு சொல்லிட்டோம். என்ன கிருமி, விஷக்கிருமி. அப்ப நம்ம வாழ்க்கைய வாசிக்கிறப்ப யாரும் நம்மளை பார்த்து என்ன சொல்லக்கூடாது, சரியான விஷக்கிருமி விஷம். அவன் யாரு, விஷம் விஷம் அப்படின்னு நம்மளை பார்த்து யாரும் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. என் சரித்திரம் முழுசும் அவருடைய விசேஷம் தான் இருக்கணும். ஆமென், ஆமென். ஜீசஸோட ஹிஸ்டரி எழுதுறப்ப எங்கேயாவது லூக்கா 1:3 பாருங்க, ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தினர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றி. உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்கள், ஜீசஸோட லைஃப்ல இருந்தது எல்லாமே என்னது, விசேஷங்கள். ஹல்லேலூயா. இப்ப நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை குறிச்சு 4 பேசுறப்ப கொஞ்சம் விசேஷமான ஆளுங்க, என்ன சொல்லணும், விசேஷமான விசேஷமானவர் அப்படின்னு சொல்லணும். நம்ம சாட்சி எப்படி இருக்கணும், விசேஷமானவர் விசேஷமானவர். ஆனால் வழக்கமாக என்ன சாட்சி வந்துடக்கூடாது, விஷம் விஷம் அப்படின்னு நம்மளை பார்த்து யார் என்ன செய்யக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அப்போ யார் விஷமாகறான், சின்ன விஷயத்தை யாரெல்லாம் பெருசாக எடுக்கிறாங்களோ அவையெல்லாம் யாரு, விஷம். ஹல்லேலூயா. ஆனா பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நாம தேவசமத்தில் உறவாடுற பொழுது அவருடைய நிறைவுகள், அவருடைய அன்பு நமக்குள்ள ஊற்றெடுக்கிறப்ப நல்ல விசேஷத்தினால நம்முடைய மனசு பொங்க ஆரம்பிச்சிருக்கு. 2 புஸ்தகம் 5 நேர வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 3 முடிய நாம் வாசிக்கலாம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடு செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். ஒரு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்றான். அதை ஏற்றுக்கொண்டு போனதுனால அவன்
மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறிடுச்சு, ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். ஓகே, எஸ். இங்க யாரு யாருக்கு அந்த வீட்டில் ஒரு பக்கம் பணிவிடை செஞ்சாலும் அவ இன்னொரு பக்கம் ஊழியம் செஞ்சிருக்கிறா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்ணிருக்கிறா? ஊழியம் செய்திருக்கிறாய். வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருந்தா, ஆனா இன்னொரு பக்கம் ஊழியம் செய்து கொண்டிருந்தாள், ஊழியம் செஞ்சிட்டு இருக்கா. அவ ஆக்சுவலா பல விஷயங்களை பெருசா எடுத்திருக்கணும். யாரு? அந்த சிறுபெண், சின்ன பிள்ளை. அப்பா அம்மா விட்டு பிரித்தது இந்த சிறிய படை தான். தாய் தாப்பனோடு இருந்தவளை அனாதையாக்கினதும் இந்த சிறிய படை தான். தாய் தாப்பனுக்கு ஒரு செல்ல மகளாக இருந்தவளை வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி ஆக்கினதும் அந்த படை தான். தன்னோட சொந்த தேசத்தை விட்டு அந்நிய தேசத்தில் ஒரு அகதியை போல வந்து வாழ்கிறதுக்கு காரணமாக இருந்ததும் அந்த சிறிய படை தான். சிறிய படை தான். ஸோ ஒரு பகைவன் வீட்டில் பணி செய்கிறா, ஆனால் இந்த விஷயங்கள் எதையுமே அவ பெருசாக எடுத்துக்கல. ஹல்லேலூயா. ஆக்சுவலாக அவளுக்கு கோபம் வந்திருக்கணும், ஆனால் அவன் மனசில் பாரம் பொங்கியிருந்திருக்கு. ஹல்லேலூயா. நான் இந்த நிலைமைக்கு ஆளாகிறதுக்கு உங்க படை தான் காரணம், அந்த படைக்கு நீ தானையா தலைவன், உனக்கு இப்படி ஒரு குஷ்ட ரோகமா வேணும்டா உனக்கு, ஏன்னா இதுலயே செத்து புழு வச்சுதான் நீ என்ன செய்யணும், உனக்கு எல்லாம் நல்ல சாவே என்னன்னா வராது. எத்தனை பேர் வயிற்றுல அடிச்சா நானே ஒரு சாட்சி, நல்லா இருப்பேன் நீ, நீ வந்து அப்படி போயிருவே இப்படி போயிருவேன்னு சொல்லி மனசுக்குள்ள அப்படி கருவிக்கிட்டே என்ன செய்யலாவையா. அடுத்தவளுக்கு ஆண்டவர் மேலே என்ன இல்லை, கசப்பு இல்லை, கசப்பு இல்லை. இப்போ ஆண்டவரை குறித்து ஒரு நல்ல செய்தி நம்ம ஒருத்தருக்கு சொல்லணும் அப்படின்னா, எப்போ நம்ம சந்தோஷமாக சொல்லணும்னா, நம்மளை ஆண்டவன் நல்லா வச்சிருக்கிறப்ப தான். எஸ், வருதா அந்த மாதிரி? இல்லைன்னா சொல்லிடுறான், எப்போ உனக்கு நீயே இந்த நிலைமையில் இருக்கிறப்ப நீ வந்து இந்த ஆண்டவன்ட்ட என்ன சரியா நீ சொல்கிறியா, நாலு பேர் கேட்டுருவான் பாருங்க. அதனாலேயே எப்பவுமே நமக்கு நாம் நல்லா இருக்கிறப்ப தான் அவரை குறித்து நாலு வார்த்தை நல்லபடியாகவே பேசுகிறோம். ஓகேவா? ஆனால் இப்போ பாருங்கள், தன்னோட நிலைமை படுமோசமாக இருந்தோம், என் தெய்வம் என்னை கைவிட்டாரு, என் தெய்வம் எங்களை காப்பாற்றாமல் போயிட்டாரு, எங்கள் தெய்வம் எங்களை செதறடிச்சிட்டாரு, எங்கள் தெய்வம் இப்படி அகதி ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேலே அவளுக்கு எந்த விதமான ஒரு கசப்பு இல்லை, கோபம் இல்லை, இன்னும் தன்னுடைய தெய்வத்தை குறித்து சாட்சி சொல்றா. ஆமென். இதான் அகாப்பே அன்பு. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் என்ன அன்பு? அகாப்பே அன்பு. அப்பன்னா அவ எந்த அளவு சமூகத்தில் இருந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க. இந்த சமூகத்தில் வாழ்றவனுக்கு கடவுள் மேல கசப்பே வர்றதில்லை. கசப்பை வேரோட ஒழிச்சு கட்டணும்னா இதுல நான் வாழணும் சமூகத்து பிரசன்னத்துல, அப்படியே இருதயத்தை அவருடைய சமூகத்தால நினைச்சுக்கிட்டே இருக்கணும். பூல தண்ணிய தெளிச்சுக்கிட்டே இருந்தா தான் அது என்ன செய்யுது, வாடாம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அந்த மாதிரி மனசுல சமூகங்கிற தண்ணிய தெளிச்சுக்கிட்டே இருந்தா தான் அது உலராம வாடாம வாடாம இருக்கும். ஹல்லேலூயா. சின்ன புள்ளதான் பாருங்க, ஆண்டவர் மேல அவளுக்கு கடுகளவு கூட என்ன வரல, கசப்பு வரல. எஸ், இவ்வளோ பெரிய ஒரு விசுவாசத்தை உள்ள வச்சு ஆண்டவரை குறித்து பேசுகிறா, எனக்கு என்ன செஞ்சாரு அப்படிங்கிறத மனசில் வச்சு ஆண்டவர் மேலே அவளுக்கு இருந்த விசுவாசம் ஆட்டங்கானவே இல்லை. இல்லை, சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் நீங்கள் என்னோட நேசர் தான், அகதியாக இருந்தாலும் இன்னும் நீங்கள் தான் எனக்கு தெய்வம் ஆண்டவரே, ஆமென். இன்னும் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் இன்னும் நீங்க தான் என்னுடைய ஆராதனைக்குரியவ, ஆமென். இவ்வளவு அனாதையாக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் நீங்க தான் என்னுடைய பயபக்திக்குரியவ, எஸ், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல விதத்துல கோபம் எழுந்திருக்கணும், தன்னை குறிச்சு கோபப்பட்டிருக்கணும், தேவனை குறிச்சு கோபப்பட்டிருக்கணும், நாகமான் வீட்டை குறிச்சு கோபப்பட்டிருக்கணும், ஒரு விதமான ஒரு இறுக்கத்தோட அவ இருந்திருக்கணும். ஆனா மனசுல எந்த இறுக்கம் இல்லை,
மனதுருக்கமட்டும் இருந்துச்சு. நாகமான பாக்குறப்ப எல்லாம் அவளுக்கு என்ன வந்திருக்கணும், ஆக்சுவலா இருக்கும் கோபம் வந்திருக்கும், கோபம் வந்திருக்கணும். ஆனா அவன் படுற சிரமம், அவன் கஷ்டப்படுறத அப்படி அப்படி வீட்டுல நடமாடுறப்ப பாத்திருப்பான்னு நினைக்கிறேன். பாக்குறப்ப அவளுக்கு என்ன வருது, அவன் மேல மனதுரு பாரம் வருது, பாரம். ஐயோ ஐயோ இப்படி கடந்து கஷ்டப்படுறாரே. அதான் நேத்து நாம ஜோம் பண்றப்ப ஆண்டவர் சொன்னாரு பாருங்க, மருந்த வச்சுக்கிட்டு அலையிறோம், ஆனா என்ன இல்லை, மனதுருக்கம் இல்லையே. மருந்தால கிடைக்காத தீர்வு எதுல கிடைச்சிரும், மனதுருக்க. வியாதீஸ்வர் வேலை தேவன் காண்பிக்கிற அந்த மனதுருக்கத்தினால சுகம் கிடைக்கும். அவனுக்கும் பாருங்க, இவளுக்குள்ள இருந்த மனதுருக்கம் அவனுக்கு மருந்து. பலருக்கு நமக்குள்ள காணப்படுற மனதுருக்கம் தான் மருந்து. புரிஞ்சா நான் சொல்றது, ஒரு மாதிரியா வேணும் அந்நிய பேச பேசுறேன் பார்த்துட்டு இருக்கீங்க, விளங்குதான் நான் பேசுறது என்ன பேசுறேன்னு. நமக்குள்ள காணப்படுற மனதுருக்கம் தான் மற்றவங்களுக்கு என்னது, மருந்து. மருந்து மனதுருக்கத்தோட பேசி பாருங்க, அப்படி காயம் கட்டுற மாதிரி இருக்கும் வார்த்தை. மனதுருக்கம் இருக்கிற பொழுது உள்ள இருந்த நல்ல விசேஷம் அப்படி பொங்கிக்கிட்டே இருக்கும், பொங்கி வழியும். தாவீதுக்கு விரோதமா சவுல் செஞ்ச செயல்கள் எத்தனை, எவ்வளவு எவ்வளவு மோசமான செயல்கள் எல்லாம் செஞ்சாரு. தாவீது மட்டும் பெருசா எடுக்கணும்னா எத்தனையோ விஷயத்த என்ன பண்ணிருக்கலாம், பெருசா எடுத்திருக்கலாம். ஆனா அந்த மனுஷன் பெருசாவே என்ன செய்யல, எடுக்கல. அது பதில அவருடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால பொங்கி இருந்திருக்கு. பொங்குனதுனாலதான் இத்தனை சங்கீதம். ஆமென். சங்கீதம் எதனால வந்துச்சு, மனசு பொங்குனதுனால வந்துச்சு. ஆமென். கோபத்துல இருந்திருப்பாருன்னு அந்த சங்கீதம் வந்திருக்குமா, வந்திருக்காது. அப்பா சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாடலும் உறவில் பூத்த மலர்கள் அப்படின்வாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு சங்கீதமும் தேவனோட தாவீது கொண்டிருந்த உறவில் பூத்த மலர்கள், மலர்கள். சமூகத்தில் வாழ்ந்த மனுஷன், அந்த மனுஷனை சுற்றி கசப்பு, அந்த மனுஷனை சுற்றி நெருக்கங்கள், அந்த மனுஷனை சுற்றி மனக்கடினம் உள்ள ஆட்கள். ஆனால் அந்த மனுஷனுடைய மனசு நல்ல விசேஷத்தினால பொங்கி இருந்திருக்கு. ஹல்லேலூயா. பதவி உயர், பதவியை கொடுத்து பதவி உயர்வையும் கொடுத்து கடைசியில் டீப் ப்ரமோட்டும் பண்ணிட்டான். முதல்ல ஒரு மகளை தர்றேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து அந்த மகளை வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். சரி அதை விடுங்க, அடுத்து ரெண்டாவது மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தவரில் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். முந்தினதே பெரிய விஷயம்னா பிந்தினது அதை விட பயங்கரம். அட பாவிகளா, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என் மனைவி இன்னொருத்தனுக்கு என்ன செஞ்சு கொடுத்துட்டியாடா, கல்யாணம் கட்டி கொடுத்துட்டியாடா, இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாய துரோக செயல் விஷயம் விஷயம். ஹல்லேலூயா. காலம் முழுசு பெருசா எடுத்து எடுக்க வேண்டிய விஷயம். ஆனா அவரு இந்த சவுல் மேல அவருக்கு என்ன வரல, கோபமே வரல. வருத்தங்கள் இருந்தாலும் சில சங்கடங்கள் இருந்தாலும் கோபம் மட்டும் என்ன செய்யல, வரல வரல. ஹல்லேலூயா. ஸோ பெருசாவே என்ன செய்யலை, எடுக்கலை. சவுலுக்கு எடுத்த காரியத்தில் சவுல் செஞ்ச பல செயல்களை பெருசாக எடுத்து சவுலுக்கு உரதமான எந்த ஒரு எண்ணங்களும் தனக்குள்ளே வளர தாவீது இடம் கொடுக்கவே இல்லை. ஆமே. பிறகு குரோதமான ஒரு எண்ணம் நமக்குள்ளே வளருதுன்னா விஷம் பரவுதுன்னு அர்த்தம். புரிஞ்சா நான் சொல்கிறேன். பிறகு குரோதமான சில எண்ணங்கள் நமக்குள்ள எதிர்மறையான எண்ணங்கள் வளருதுன்னா எது பரவுது, விஷம். சவுலுக்கு எடுத்த விஷயத்துல எவனும் போய் தாவிதிட்ட என்னத்தையாவது பேசிட்டு தப்பிச்சு வரவே முடியாது. டேய் இந்த மாதிரி இந்த பேச்சில என்ன செய்யாத, பேசாத பேசாத. கர்த்தர் அபிஷேகம் பண்ணவர் குரோதமா கை போட்டுட்டு குற்றம் இல்லாமல் போனது யாரா, ஆயிரம் வருத்தம் இருக்கும் எனக்கும் அவருக்கும், வேற கத்தர் பார்த்துக்குருவாரு. ஆனா அவர் மேல எவனும் கைவிடன என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன், விடவே மாட்டேன். காரணம் தாவீதுக்குள்ள சவுலுக்கு குரோதமான எந்த விஷமும் என்ன செய்யல, பரவல.
ஆனா சவுலு சரியான விஷக்கிருமி. தாவீதுக்கு விரோதமான எண்ணங்களை மனசுக்குள்ள வளர்த்ததுனால சவுலுக்குள்ள ஒட்டுமொத்த சவுலும் என்னவா இருந்தார்தான், விஷம். வாய திறந்தாலே என்னது, விஷம். விஷம் எந்த நல்ல வார்த்தையும் தாவீது குறிச்சு என்ன செய்யாது, வரவே வராது. ஆனா தாவீது ரெண்டு பேரும் மறிச்சு போனாங்கிற செய்தியை கேட்டப்ப கூட அந்த மனுஷன் சந்தோஷப்படலங்க, புலம்பல் பாடி இருக்கான். சிங்கத்தை பார்க்கலாம் பலமும், பலமும் கழுகை பார்க்கலாம் வேகமும் உள்ளவரா இருந்தீங்களே, இப்படி வெட்டுண்டு விழுந்தீங்களேப்பா அப்படின்னு சொல்லி எந்த மலையில வெட்டுண்டு விழுந்தாங்களோ அந்த மலை என்ன செய்யறான், சபிக்கிறான். இந்த வெற்றி செய்தி எதிரிகள் கொண்டாடாது இருப்பார்களாக சொல்லிட்டு புலம்புறாரு. மனசு முழுசு அப்படி ஒரு நேசம், மனசு முழுசு அப்படி ஒரு அன்பு. இது பாசத்துல வந்த அன்பு இல்ல, புரிதலால வந்த அன்பு. ஆமென். பாசத்துல வர்ற அன்புக்கு ஆயுசு கம்மி, ஆனா புரிதலால வர்ற அன்புக்கு 100 ஆயுசு. ஹல்லேலூயா. அதனாலதான் எப்பவுமே ஒரு அஃபெக்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து வரணும். அதான் ஒரு அருமையான ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புரிந்து கொள்ளுகிற இருதயம் தெய்வம் வாசம் பண்ணுகிற சந்நிதி. நீங்க ஒருத்தர் புரிஞ்சு பேசி பாருங்க, உள்ளிருந்து அப்படி மனதுருக்கம் பொங்கும். புரிஞ்சு சிலரோட பழகி பாருங்க, உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை எல்லாமே ஔஷதமா இருக்கும். அஃப்கோர்ஸ் சில காரியங்களை முதல்ல கேட்டவுடனே நமக்கு ஒரு கோபம் வரும், ஒரு ஆத்திரம் வரும், அது இயல்பு. ஆனால் ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறப்ப கொஞ்ச நேரத்தில் அதுவே செட்டில் ஆகி இயல்பாகி அந்த 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 அது வருத்தமாகி அதுக்கப்புறம் அதுவும் நம்மளோட்டு போகுது. ஒரு புரிதலை கத்தர் கொடுத்து தொடர்ந்து நேசிக்க வச்சிருவார். போயிட்டு போகிறான் விடு, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல வச்சிருவார். ஹல்லேலூயா. நம்ம பாசத்தில் உறவாடுறோம், பாசத்தை வச்சு நாம பாசம் பாசம் பாசம்னு சொல்றோம். ஆனா தேவனோட உறவாடுகிற பொழுது தேவன் நமக்கு பாசத்தை கொடுக்கற இல்ல, புரிதலை தான் கொடுக்கறாரு. ஆமென். அது தகப்பனா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், சக உறவுகளா இருக்கட்டும், அல்லது சொக்காரனா இருக்கட்டும், பங்காளியா இருக்கட்டும், மாமனா இருக்கட்டும், அதா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி, அவங்க மனசுல வச்சு தேவ சமூகத்தில் நம்ம உறவாடுகிற பொழுது தெய்வம் அவங்க மேல நமக்கு பிரியத்தை கொடுக்கல, பாசத்தை கொடுக்கல, எதை கொடுக்கறாரு, புரிதலை கொடுக்கறாரு. அந்த 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 அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே நமக்குள்ள உள்ள இருந்து எது பொங்க ஆரம்பிச்சிருது, எந்த விஷமும் நமக்குள்ள பரகுறதுக்கு என்ன எல்லாம் போயிருது, வாய்ப்பே வாய்ப்பு இல்லை. அப்படியே அன்பின் அன்பினால நம்ம மனசு அவங்க பேர்ல அப்படி பொங்க. ஸோ பாசம் கைவிட்டுருச்சுன்னு நினைக்கிறீங்களா? பாசத்தை வச்சு நாம யாருமே பாசத்தை நம்பக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம யாருமே எதை நம்பக்கூடாது, பாசத்தை நம்பக்கூடாது. இந்த புரிஞ்சு ஒருத்தர் நம்மளை நம்மளோட உறவு பாராட்டுறாங்க பாருங்க, புரிஞ்சு நம்மளை சிநேகிக்கிறாங்க பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யா? மரணமானாலும் ஜீவனானாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆண்டவர் மேல உள்ள அன்புலையும் சக மனுஷங்க மேல உள்ள அன்புலையும் நம்ம வளரணும்னா நமக்கு தேவை அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் தேவன் தருகிற புரிதல், தேவனுடைய அன்பு நமக்குள்ள பொங்குகிற பொழுது, தேவனுடைய நிறைவுகள் நமக்குள்ள ஊற்றெடுக்கிற பொழுது, அது முதல்ல நமக்குள்ள எதை கொடுக்குது, புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ. நீ தான் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிறனோ புரிஞ்சுக்கணும். அல்ல என்ன அப்ப பிலிய அன்பு என்ன செய்யுது, ஏதோ ஒரு விஷயத்துல மற்றவங்க நம்ம இடத்துல நம்ம ரொம்ப பாசம் வச்ச ஆட்கள் நம்மகிட்ட சரியா நடந்து கொள்ளாததை நினைக்கிறப்ப அவங்களோட உள்ள நெருக்கத்தை என்ன பண்ணுது, தவிர்த்துருது. சட்டி சுட்டதடா கை விட்டதடா அப்படிங்கிற மாதிரியான நெருக்கத்தை என்ன பண்ணிடுறாங்க, சிம்பிளி
decide to avoid that relationship. And agape anbu indha mariyana oru temptation namakkula varrappa idha perusa edukada oru purudhila namakku therudhu. Amen. Amen. Hallelujah. இதை 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 போய் இதை பொருட்டை எடுத்தனா தான் உனக்கு சிக்கல். இதையும் தாண்டி அவங்களை என்ன செய்யணி? ஹல்லேலூயா. சமாரியா அந்த சிறு பெண்ணு தனக்கு நிகழ்ந்த அந்த கொடுமையும் தாண்டி என்ன செஞ்சா? நேசித்தாள். அவளுக்கு நேர்ந்தது கஷ்டம் இல்லை, கொடுமை. கஷ்டம் வேற, கொடுமை வேற. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கஷ்டத்தையாவது ஓரளவு சகிச்சிடலாம், கொடுமையை சகிக்க முடியும். சில நேரம் சக உறவுகளால் நமக்கு கஷ்டம் இருக்கா, கொடுமை இருக்கா? கஷ்டப்படுறதே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா சிலரால சிலருக்கு ஒரு கொடுமை நடந்திருக்க அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் யோசிச்சு பாருங்க பாப்போம். அப்ப சிறுபனுக்கு நடந்தது கஷ்டமா, துன்பமா, கொடுமையா? கொடுமை. 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 கஷ்டம் வந்து காலாட்களோட ஓடுறதுன்னா கொடுமை வந்து குதிரைகளோட ஓடுற மாதிரி. கஷ்டத்தை தாங்கிறத விட கொடுமையை தாங்கிறதுக்கு, கொடுமையை சகிச்சுட்டு கொடுமையை தாண்டி சிலரை நேசிக்கிறதுக்கு பிலி அன்பு உதவாது. கல்வாரி சிலுவையில் அவருக்கு நேர்ந்தது துன்பமா, கொடுமையா? கொடுமை. பவுலுக்கு பிலிப்பி சிலுவையில் நடந்தது கொடுமையா, துன்பமா? கொடுமை. கொடுமை. ஏதோ சிலரால சில துன்பம் வந்தது நினைச்சு இந்த மாதிரி இந்த வரத்து வர்றியப்பா, அவன் என்னென்னமோ கொடுமையை தாங்கிட்டு நிக்கிறான், அதை குறிச்சு நீ என்ன? அந்த மாதிரி கஷ்டமா உனக்கு வந்துருச்சு, அந்த மாதிரியா நீ பாதிக்கப்பட்ட? சிறு பெண்ணுக்கு நேர்ந்தது என்னது? கொடுமை. கொடுமை. அதான் நம்ம வழக்க சூழலில் எப்படி சொல்றோம், வன்கொடுமை அப்படிங்கிறாங்க. என்னது வன்கொடுமை? வன்கொடுமை. சிலருக்கு விரோதமா இழைக்கப்படுகிற அநீதி அது கொடுமை. சிலர் தங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கிற கஷ்டங்கள், பாடுகள், சங்கடங்கள் அது எல்லாமே மற்றவங்களோட எந்த விதத்துல வித்தியாசப்படுதுன்னா அது அவங்களுக்கு நேர்ந்த ஒரு கொடுமை. இந்த கொடுமையும் தாங்கி, இந்த கொடுமையும் தாண்டி நான் வந்து சிலரை நேசிக்கணும், சிலரை அன்போடு நான் பார்க்கணும் அப்படிங்கிறது மனுஷங்களுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்களா? நீங்க யாருக்குமே அது சாத்தியம் இல்லை. அந்த கொடுமையை நினைக்கிறப்ப அந்த கொடுமையை ஏன் கேட்கிற? அந்த கொடுமை வேற எவனுக்கும் இந்த கொடுமை என்ன செய்யக்கூடாது, நிகழவே கூடாது. என்னோட போட்டோம்னு சொல்லி நம்ம யாரெல்லாம் நம்ம குரோதமா ஒரு கொடுமை செஞ்சாங்களோ அவங்க நினைக்கிறப்ப மனசுல ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு, ஒரு சங்கடம், ஒரு கோபம், ஒரு ஆத்திரம் இப்படி கொதிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க. அதை நினைக்க நினைக்க மனசுக்குள்ள ஒரு விஷம் பரவும். யானைக்கு ஒரு காலம் வந்தா இந்த பூனைக்கு ஒரு காலம் வராமலாடா போயிடும். அன்னைக்கு நான் என்ன செய்யறேன், நானு பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன்டான்னு சொல்லி பழிக்கு பழி நான் எப்படியாவது என்ன செய்யணும்னு வாங்குவேன், வாங்குவேங்கிற மாதிரி வஞ்சம், வன்மம், இதெல்லாம் நமக்கு நேர்ந்த கொடுமையின் விளைவா நமக்குள்ள பரவன விஷம். ஆனா அகாப்பே அன்பு இத்தனையும் தாண்டி நேசிக்குது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. ஸ்தேவானுக்கு நேர்ந்தது கொடுமையா, துன்பமா? கொடுமை. கொடுமை. ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதரும். கொடுமை. கொடுமை. இவ்வளவு கொடுமையின் மத்தியில் இருக்கிற சிறு பெண்ணு அவனுக்கு சுவிசேஷம் சொல்றா. எப்பவுமே மனசுல நல்ல விசேஷம் பொங்கல் என்ன, நம்மளால சுவிசேஷம் சொல்ல முடியாது. சின்ன பிள்ளைதான், ஆனாலும் தன்னை பகைச்ச மனுஷனுக்கு அவர் செஞ்ச நன்மையால அவர் ரொம்ப பெரிய ஆளு.
அகாப்பே அன்பு நமக்குள்ள ஊற்றெடுக்கிற பொழுது அது தீமையை பெருசா எடுக்காதிருக்க தேவையான ஒரு மனசை மாத்திரம் நமக்கு தர்றதில்லை, அதோடு நிற்கிறது இல்லை. பெருசா எடுக்காத விடு, பெருசா எடுக்காத விடு, விடு 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 விடு, பெருசா எடுக்காத விடு, தள்ளிவா தள்ளிவா விட்டுவா தள்ளிவா தள்ளிவா, அப்படி செய்யறதோட மட்டும் நிற்கிறது இல்லை. நமக்கு தீமை செஞ்சவங்களுக்கு நாம ஒரு பெரிய நன்மையை செய்ய அது நமக்கு தயவு செஞ்சிருது. எஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்பவுமே அகாப்பே அன்பு ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போகுது. நமக்கு நேர்ந்த கொடுமையை பெருசா எடுக்காது இருக்கிறதே பெரிய விஷயம், உண்மைதானே? ஆனா அகாப்பே அன்பு என்ன செய்யுது, உனக்கு கொடுமை செஞ்சவன, உன்னை தூஷிச்சவன, உன்னை சபிச்சவன, உனக்கு அநியாயம் பண்ணவன போய் ஆசீர்வச்சிரு விடு. தீமைக்கு தீமையை சரி கட்டாத, உதாசனத்துக்கு உதாசனத்தை என்ன செய்யாத, சரி கட்டாத. அதுபோல நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்ட அறிஞ்சு அவன் என்ன செஞ்சிரு, நீ ஆசீர்வச்சிரு. ஒரு மைல் தூரம் என்ன நடக்க பலவந்த மண்ணுகிறவனோட நான் நடக்கிறதே பெருசு, ஆனா அவனோட ரெண்டு மைல் தூரம் நடக்க வைக்கிறது என்ன அன்பு, அகாப்பே அன்பு. உங்க அன்புல உம் அன்புல என்றும் மூழ்கிடுவே, மார்பில உம்மார்பில தினமும் சாய்ந்திடுவே, உம்மன்புல உம்மன்புல என்றும் மூழ்கிடுவே, உம்மார்பில உம்மார்பில தினமும் சாய்ந்திடுவே. வாழ்வு முடிந்திடும் மண்ணில உம்மிடம் சேர்வேன் விண்ணில, திருப்தி அடைவேன் நித்தியமாய் உம்மடி நில அந்நாளே நில, உம்மன்புல உம்மன்புல என்றும் மூழ்கிடுவே, உம்மார்புல உம்மார்புல தினமும் சாய்ந்திடுவே. நாம நன்மை செய்கிற நாம சிறியவங்களா இருக்கலாம், ஆனா நாம ஆண்டவருடைய நாமத்தினால செஞ்ச நன்மை சிறியதல்ல. அவ நாகமானுக்கு அவ சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தினால அவ செஞ்ச நன்மை சிறுசு இல்லை. மனசு காயப்பட்டிருந்தாலும் சகாயம் செய்யறதுலயே குறையா இருந்திருக்கிறா, மனசுல என்ன காயம். ஆனா சக மனுஷனுக்கு சக மனுஷங்கிறத விட தனக்கு இந்த குடும்பம் நேர்றதுக்கு தலைமை வகிச்ச அது ரொம்ப இன்னும் பாருங்களேன், இந்த கொடுமை தனக்கு நேர்வதற்கு தலைமை வகித்தவன் மேல. எப்பவுமே நமக்கு வாழ்க்கையில் நடந்த துயரத்துக்கு எவன் காரணமோ அவனை நேசிக்கிறதுன்றது சாதாரண விஷயமே அல்ல. அவன் தாண்டா எல்லாத்துக்கும் யாரு காரணம், அவன் தாண்டா காரணம்னு சொல்லி கையை காட்டிடுறானா. அப்ப இவளும் பாருங்க, இந்த மாதிரி என் தேசத்துல இவ்வளவு குடும்பம் நிகழ்றதுக்கு தலைமை தாங்கி நடத்தினதே யாருதான், அந்த மாதிரி ஒரு 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 கொடுமைக்கு ஒரு பதில் நன்மை செஞ்சாலே ஆமன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமே அல்ல. நமக்கு ஏன் வந்து நமக்கு படக்குன்னு கோபம் வருது, கோபமே வராதுன்றீங்களா உங்களுக்கு வருது? அப்ப அப்படி ரொம்ப கோபமே வராத மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க, கோபம் ஏன் வருது? சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் கோவம் வருது? இப்ப சொல்லுங்க, சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் கோவம் வருது? எதுக்கெடுத்தாலும் ஏன் கோவம் வருது? நான் என்ன பண்றேன், சும்மா பேசினா கூட பெருசா எடுத்துக்கிறேன்,
எஸ் இப்ப விளங்குது உங்களுக்கு சும்மா பேசினா கூட பெருசா கோபம் எதனால வருது ஒரு விஷயத்த பெருசா எடுக்கிறப்ப கோபம் வருது அடிக்கடி ஏன் கோபம் வருது ஒரு விஷயத்தை பெருசா எடுத்துக்கிறதுனால எதுக்கு எடுத்தாலும் ஏன் கோபம் வருது ஒரு விஷயத்தை பெருசா எடுத்துக்கிறதுனால ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனோம் இந்த ஜோபல் இருக்காம பாருங்க ஒரு வாசப்படியிலேருந்து கீழே அப்படி விழுந்த உடனே அத்தாட்சி ஒரு பார்வை அப்படியே பார்க்குறேன் நான் என் மனைவியை தானே பார்க்கணும் அவங்கள பார்த்து அப்படி கோவப்பட்ட உடனே அவங்களும் என்னை பார்த்து அப்படி இப்படின்னாங்க ரைட்டு உன் மனைவி கிட்ட கோவப்படணும் என்கிட்ட ஏன் கோவப்படுற ஏன் அடிக்கடி கோவம் வருது சின்ன விஷயத்தை பெருசா எடுத்துக்கிறது அப்ப கோபத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயத்த பெருசா எடுத்தா இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி கோபப்படுறீங்க நீங்க இப்பதான் புரியுது எல்லாருக்கும் எதுக்கு எடுத்தாலும் கோபமா அப்ப நல்ல கவனிங்க ஒரு விஷயத்தை பெருசா எடுத்தா கண்டிப்பா எல்லாருக்கும் என்னதான் வரும் கோபம் தான் வரும் அப்ப அடிக்கடி கோபம் வருதுன்னா என்ன அர்த்தம் ஒரு விஷயத்தை சின்ன விஷயத்தை பெருசா எடுத்துக்கிட்டு தான் ஐயா வந்து எதையுமே ஐயாவுக்கு பெருசா எடுத்து தான் பழக்கம் சிறுசாவே எடுத்துக்க மாட்டார் சில அடுதடி சண்டைக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன சொல்லுங்க பாப்போம் வீட்டுல சின்ன விஷயமா பெரிய விஷயமா சின்ன விஷயத்தை பெருசா சின்ன விஷயத்த பெருசா இந்த தேவனோட உறவாடுற மனுஷன் பாருங்க பெருசா நடந்தா கூட இது எதுக்குடா போய் இதை போய் நம்ம பீஸ் போயிடும் சொல்லுங்க போயிடும் என்ன போயிடும் சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம் ஜெபத்தோட்டத்தில் அந்த அந்த டாப்பிக்கை தொடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தந்தையவர்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துச்சு அப்போ அந்த டாப்பிக்கை அந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவோமா இல்லை அதை கை வைப்போமா அப்படின்னு சொல்கிறப்ப இன்னொரு பாஸ்டர் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா அந்த டாப்பிக்கை தொட்டிங்க உங்கள் பீஸ் போயிடும் அப்படின்னு முதல் தொட்டிங்க என்ன போயிடும் பீஸ் போயிடும் அதையும் மீறி தொட்டாச்சு என்ன போச்சு பீஸ் டேய் அவன் சொன்னான்டா சொன்னான்டா உங்கள் சமாதானம் பாதிக்கும்னு சொன்னான் பாரு நான் வந்து என்ன செஞ்சிட்டேன் இனிமே ஒரு முடிவு எடுத்துட்டேன்டா இந்த மாதிரி டாபிக்ல நம்ம தலையவே என்ன செய்யக்கூடாது அப்ப இந்த தேவனோட உறவாடுறவன் ஏன் நிறைய விஷயங்களை பெருசா எடுக்காம போயிட்டே இருக்கான் அப்படின்னா அவனுக்கு தெரியும் மற்றவனுக்கு ஒண்ணு இல்லை எனக்கும் போயிடும் பீஸும் போயிடும் போயிடும் போனா உள்ள கும்முன்னு இருட்டு என்ன மனசு இவ்வளவு நேரம் பிரைட்டா இருந்துச்சு இப்ப சுத்தமா கும்முன்னு இருட்டா இருக்குன்னா என்ன அர்த்தம் ஃபியூஸ் ஃபியூஸ் போயிருச்சுன்னு அர்த்தம் இதெல்லாம் நமக்கு தேவையான்னு கொஞ்சம் யோசிப்பான் யாரு தேவனோட உறவாடுற தேவனோட உறவாடுறவன் இது எதுக்குடா வம்பு இந்த கசப்பை பேசாம செமிச்சுட்டு போயிடும் சொல்லுங்க செமிச்சுட்டு போயிடும் செமிச்சுட்டு போயிடுவான் ஜீரணிச்சுட்டு போயிடும் ஆண்டவரே எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க கொடுங்க ஒரு புரிதலை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டோட உறவாடி அதை புரிஞ்சு அவங்கள மன்னிச்சுட்டு போயிடுவாங்க அப்ப சின்ன விஷயத்த பெருசா எடுக்கிறதுனாலதான் நமக்கு என்ன வருது கோபம் வருது எங்க அப்பா ஒரு நேரம் இருக்கிறப்ப எங்க மாமா வீட்டுக்கு வந்துட்டு போன உடனே அதை எங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க ஏன் உங்கள் அண்ணன் வந்தது என்கிட்ட சொல்லலை வசந்தா அப்படின்னோடனே இல்லைங்க நீங்கள் வேலைக்கு போவீங்க இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு விட்டுட்டேங்க என்னது இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அதுதான் சண்டைக்கு அன்னைக்கு டாப்பிக்கு உங்கள் அண்ணனுக்கு நான் மிளகா கொடுக்கலையா கடலை கொடுக்கலையா நெல்லை கொடுக்கலையா நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா
ஏங்க அந்த அர்த்தத்தில் நான் சொல் எந்த அர்த்தத்தில் சொல்லாமல் போனேன், ஏங்க மன்னிச்சு இந்த உலகத்தில் உனக்கு மன்னிப்பு கிடையாது அப்படின்னு உடனே கெரோசின் எடுத்து ஊற்றி தீய வச்சிக்க அப்படியே போயிட்டாங்க. இப்போ கூட மன்னிக்க மாட்டேன். யார், உங்கள் அம்மா? எங்கள் அம்மா. ஓகே, அவ்வளோதான். அப்போ மன்னிக்க மாட்டேன்றார். கடைசியில் நீ தீ வச்சுக்கிட்டியா, நானும் தீ வச்சுக்கிறேன். ஐயோ, ராத்திரியெல்லாம் நான் பட்டம் பாருங்கள், இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதுதான் டாபிக், இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்க. அப்பாப்பா, அன்னைக்கு தான் ராத்திரியில் நெஞ்சில் அந்த சின்ன வயசில் யாரும் சிலைவு கொடுத்தாங்க, ஏசையா இவங்களுக்கு ஏன் நான் குழந்தையாக பிறந்தேன்னே தெரியல, வேற யாருக்காவது பிறந்திருக்கலாம். அவங்க கெரோசின் ஊற்றிக்கிறாங்க, இவர் குடிச்சிட்டு வந்து கெரோசின் ஊற்றி எங்களை எரிக்கிறாங்களே உயிரோட, அப்பாப்பா அப்படின்னு வேதனைப்பட்ட நாட்கள். அப்போ ஒரு சின்ன விஷயத்த, சில்லற விஷயத்த வீட்டில் ஒருத்தன் பெருசாக எடுத்தான்னா ரணகலம் ஆயிடுது. எது வீடு, வீடு. அப்போ இப்படியே எல்லாத்துக்கும் நடந்தா குற்றம், பேசினா குற்றம், சிரிச்சா குற்றம், அமர்ந்தா குற்றம், போனா குற்றம், போகலைன்னா குற்றம், எல்லாத்துக்கும் பெருசு பெருசாக எடுத்துக்கிட்டு இருந்தா என்னைக்கு சாமி நீ சந்தோஷமா இருப்ப? நீங்க அவ்வளவு யோக்கியமா, நீங்க அவ்வளவு மிஸ்டர் பெர்ஃபெக்டா, நீங்க தவறே செய்யாத பூர்ண சர்க்குணரா, நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. நாம் தவறு செய்யாததுனால பூர்ண சர்க்குணர் இல்லை, அவரை போல தவறு செய்கிறவனை மன்னிக்கிறதுனால தான் நான் பூர்ண சர்க்குணர். ஆமென். நான் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் இல்லை, நான் எந்த விதத்தில் நேர்த்தியானவன் இல்லை, இல்லை. அவர் இறக்கமுள்ளவராக இருக்கிறது போல நானும் இறக்கமுள்ளவனாக இருக்கிறேன் பாருங்க, அதுதான் என் வாழ்க்கையில் காணப்படுகிற தனிச்சிறப்பு. ஹல்லேலூயா. ஸோ நாம் ஒருத்தரை நேசிக்கணும்னா அவன் நேர்த்தியாக இருக்கணுங்கிற அந்த எதிர்பார்ப்பே மொத்தத்தில் தவறு. ஏன்னா நாமளே நேர்த்தி இல்லை. நான் மன்னிக்கிற பொழுது தான் நான் பூரண சர்க்குணன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மன்னிக்கிற அனுபவம் தான் நம்மளை அவரை போல் ஆக்கிரு. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு தீமை செஞ்சு அவருக்கு நிறைய வடுக்களை கொடுத்தோம். எதை கொடுத்தோம்? வடுக்கள். வடுக்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். தழும்புங்கிறது என்னது? காயத்து நிமித்த உண்டான ஒரு வடு. தீயினால் சுட்ட பொன் உள்ளாரம் ஆராதே நாவினால் சுட்ட வடு. வடு. அப்ப ஒரு தீ சுட்டுருச்சுன்னா அது வடுவாகுது, ஒரு புண்ணு வந்துருச்சுன்னா அது வடுவாகுது, ஒரு காயம் உண்டாச்சுன்னா அது என்னவாகுது? வடுவாகுது. இப்ப நம்மனால அவருக்கு உண்டானது எல்லாம் என்னது? வடுக்கள். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? நீங்களும் நானும் அவரை பின்பற்றி வர தேவையான அடிச்சுவடுகளை நம்ம மனசுல பதிச்சுட்டு போயிட்டாரு. ஒன்னு பேதுரு 2:21 நாம வாசிக்கிறோம் பாருங்க. 1 பேதுரு 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். நமக்கு ஒரு பின் வச்சுட்டு போனது பெரிய ஆஸ்திகளா, சொத்துகளா, அடிச்சுவடுகளா? அடிச்சுவடு. நாம் அவருக்கு கொடுத்தது வடுக்கள், அவர் நமக்கு கொடுத்தது அடிச்சுவடுகள். ஆமென். அப்ப மற்றவங்களால நமக்கு உண்டாகிறதுலாம் என்னது? ஒரு மனுஷன் நம்ம இடத்துல தவறா நடந்து கொடுக்கிற பொழுது, ஒரு மனுஷன் நம்ம இடத்துல நம்ம மனசு பாதிப்படைகிற விதத்துல நடக்கிற பொழுது நம்ம உள்ளத்துல என்ன உண்டாகுது? ஒரு காயம் உண்டாகி பின் நாட்கள் என்னவாயிருது? ஒரு வடுவாயிருது. சிலரால நமக்கு உண்டான சங்கடங்கள் நம்முடைய மனசுல அப்படியே பதிஞ்சிருது. சிலர் மேல நமக்குள்ள மதிப்பு பறிபோனதுக்கு காரணமே அவங்க நமக்கு உண்டாக்குன சங்கடம். அந்த அந்த சங்கடம் அப்படியே மனசுல இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. ரொம்ப நாள் ஆகியும் பிறரால நமக்கு உண்டான ஒரு சங்கடம் என் மனசுல அப்படியே இருக்குன்னா அது வடுவாயிருச்சுன்னு அர்த்தம். எஸ். என்னவாயிருச்சு? வடுவாயிருச்சு. 10 வருஷமா 15 வருஷமா 20 வருஷமா 25 வருஷமா அந்த குறிப்பிட்ட ஒரு ஒரு காரியத்தை நினைக்கிறப்பெல்லாம் என் மனசுல ஒரு சங்கடம் வருது. அந்த சங்கட
காரியத்தை என்னால் மேற்கொள்ள முடியல. அதை நினைக்கிறப்பெல்லாம் என் மனசில் ஒரு கோபம் வந்துட்டு போகுது. அது எதனுடைய அடையாளம்னா, என் மனசில் இன்னும் ஒரு அந்த பாதிப்பு நிமித்தம் உண்டான ஒரு வடு இருக்கிறதுனால தான் இந்த சங்கடம் வருது. இப்போ வடு எப்படி அதை இனங்கான்றது அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை தாண்டி அவங்களோட நம்மளால் பழக முடியாது. பிற நிமித்தம் நமக்கு உண்டான ஒரு காயம் நமக்குள்ள வடுவாயிருச்சுன்னா, அந்த வடுவை தாண்டி பிறரை நேசிக்க நம்மளால முடியாது. அந்த வடுவை தாண்டி பிறரோட இயல்ப பழக நம்மளால முடியாது. முடியாது. தாண்ட நினைச்சாலும் எது குறுக்க தடைய நிற்கும்? அந்த வடு. வடு. அந்த வடு. எப்பா அந்த மனுஷனை நினைச்சாலே எனக்கு அந்த விஷயம்தான் ஞாபகம் வருது. சிலர் நினைக்கிறப்ப எந்த விஷயம் ஞாபகம் வருது? சிலர் நினைக்கிறப்ப எந்த விஷயம் ஞாபகம் வருதோ அதுதான் வடு. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு எந்த விஷயம் ஞாபகம் வருது பார்த்துட்டு இருக்கீங்க? சிலர் நினைக்கிறப்ப, அல்லது நம்மளை நினைக்கிறப்ப அடுத்தவனுக்கு என்ன நினைப்போறதோ அதுதான் அவனுக்கு நான் உண்டாக்குன வடு. வடு. ஸோ பிறரை நினைக்கிறப்ப என் மனசில் என்ன நினைப்போறதோ அதுதான் அவங்க என் மனசில் உண்டாக்குன வடு. மனுஷனால ஒருத்தனுக்கு ஒருத்தன் வடுவை தான் உண்டாக்குறான். எஸ். நம்ம தேவனோட உறவாடுறப்ப அது எப்படிப்பட்ட ஒரு 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 புரிதலை மாறுது பாருங்க. பகைவனை கூட நேசிக்க வைக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. பகைவனை கூட நேசிக்க வைக்கிறது புரிதல் தான். பேதுரு மறுதளிச்சப்ப ஆண்டவருடைய பார்த்த பார்வையில் என்ன? அது பார்வையில், அது அண்டர்ஸ்டாண்டிங். கர்த்தர் பேதுருவை பார்த்தார், மனம் கசந்து அழுகிறார். அது என்ன பார்வை? புரிதல். இதனால தான் நான் உனக்கு நான் சொன்னேன், என் கூட ஜெபத்தில் என்ன செய்ய விழித்திரு. இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது, சோதனைக்கு உட்படாதபடி என்னோட விழித்திருங்கள். நான் எதுக்காக சொன்னேன் இப்போ உனக்கு புரியுதா? இதை மனசு வச்சு தான் சொன்னேன். டேய் நீ மட்டும் இல்லைடா, ஜெபிக்கலன்னா எல்லாருமே இப்படிதான் செய்வாங்க. நீ மட்டும் தப்பு செஞ்சிட்டேன்னு என்ன செய்யாத, நீ நினைக்காத. இதை நீ பாவன்றதை விட இது உன் ஜெபக்குறைவு. ஜெபிச்சிருந்தா இந்த சோதனைக்கு உட்படுறதுக்கு உனக்கு என்ன இல்லை? வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால தான் பேதுருவால உண்டான வடுவை தாண்டி போய், ஆக்சுவலாக வடுவே இல்லை அங்க. ஹல்லேலூயா. மீன் பிடிக்க போன பேதுருவை தேடி போய், எது தேடி போய் வச்சுச்சு? புரிதல் நிமித்தம் உண்டான ஒரு பார்வை, நேசம். நேசம். ஹல்லேலூயா. அவ்வளவு தூரம் அவனை என்கரேஜ் பண்ணி தூக்கி நிறுத்தி. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு நமக்கு வடுவை மேற்கொள்றதுக்கு என்ன வேணும்? புரிதல். காயம்னா மருந்து போடலாம், வடுவுக்கு என்ன மருந்து போடுவீங்க சொல்லுங்க? வடுவை என்ன மருந்து போட்டு ஆத்தலாமியா? வடுவுக்கு மருந்து இருக்கா? வடுவுக்கு மருந்து இல்லை, மனதுருக்கம் தான் இருக்கு. ஆமென். ரொம்ப ரொம்ப ஆழமா பேசுறோம்னா ஒருவேளை நான் அப்படி, நீங்க ரொம்ப நீங்க பாக்குறத பாக்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி நம்ம தப்பா எதுவும் பிரசங்கம் பண்ற மாதிரி. வடுவுக்கு என்ன மெடிசின் இருக்கு? காயத்துக்கு மருந்து போடலாம். டாக்டர் வடுவா இருக்கு, இதுக்கு மருந்து போடுங்கன்னா என்ன சொல்லுவாரு? அதான் வடுவாயிடுச்சு, அதுக்கு எதுக்கு மருந்துன்றவர். அப்ப இந்த வடுக்களை தாண்டி நேசிக்கிறதுக்கு தான் தேவன் தம்முடைய புரிதலை கொடுக்கிறார். அப்படி அந்த நேரத்தில் ஒரு ஜெபக்குறைவு அல்லது ஒரு பலவீனத்தில் அல்லது அப்படி நடந்துருச்சு, அது அதை போய் எதுக்கு நீ போட்டு இப்போ பெருசாக நினைச்சிட்டு இருக்க, நீ எடுத்துட்டு இருக்கிற அந்த இடத்துல நீ இருந்தாலும் அப்படித்தான் நினைச்சிட்டு பண்ணி நடந்திருப்ப, செஞ்சிருப்ப. ஹல்லேலூயா. ஒரு குடியாரனை அடித்து ஜெயிலுக்கு எடுத்துகிட்டு போனாங்களாம், ஜான்வெஸ்லின்னு தான் நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு இருந்தவர் சொன்னாராம், நான் மட்டும் ஆண்டவருடைய அன்பை ருசிக்காமல் இருந்திருப்பேன்னு, அவனோட மொடா குடிகாரனாக இருந்திருப்பேன் அப்படின்னா. எஸ். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் யோக்கியங்கிறனாலையா ரட்சிச்சாரு? இல்லை, ரட்சிச்சதுனால தான் யோக்கியம். ஆமென். இல்லைன்னா இந்த வர்றான் யோக்கியம் வர்றான் எடுத்து என்ன செம்பு எடுத்து உள்ளவை அப்பா, அதான் நம்ம எல்லோரும் சாட்சியாக இருந்திருக்கோம். எஸ். நல்ல வேலை
உங்க ரட்சிப்பு என்ன யோக்கியனாகுச்சு அதுக்காக. நன்றி அப்பா. ரட்சிப்பை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு என்ன யோக்கியதை இருக்கு சொல்லுங்க பாப்போம். ரட்சிப்பை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு என்ன யோக்கியதை? யோக்கியம் இல்லாததான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரே தகுதி. ஆமென். எத்தனை பேர் புரிஞ்சு? எஸ். எனக்கு எந்த யோக்கியம் இல்லைன்றீங்களா? அப்ப நீங்க தான் ஃபிட்டு. எதுக்கு ரட்சிக்க போறதுக்கு? யூ ஆர் எலிஜிபிள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ தாண்டி போய் நேசிப்பதன் மூலம்தான் சிலரை தூக்கிவிட நம்மளால. சிலரை தூக்கிவிடணும் என்பதை மட்டுமே மனசில் வச்சு அவங்க நிமித்தம் உண்டான பாதிப்பை தாண்டி அவங்கள நேசிக்கிற மனுஷனுக்குள்ள காணப்படுறது அகாப்பே அன்பு. எஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை ஜெபத்தோட்டத்தில் ஒரு ஒரு மீட்டிங்கில் லீடர்ஸ் கேம்ப் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு வந்திருந்த ஒரு நபரை அப்பா சொன்னாங்க, டே அவனை இன்னைக்கு பிரசங்கம் பண்ண விடுவோம் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் அவரை பிரசங்கம் பண்ண விட்டுட்டோம். அவர் வந்து இந்த குழந்தைங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு, எல்டர்ஸ்க்கு, டிசேபிள்ஸ்க்கு, லீடர்ஸ்க்கு, அப்பாசல்ஸ், இந்த மாதிரி டீச்சிங்கோட வெரைட்டி வந்து க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி டெப்த் ஆகும். ஆனால் அவர் ஊழியர்கள் கூட்டங்கிறது தெரியாமல் சுவிசேஷ கூட்டம் மாதிரி அதை நடத்திட்டார். இருக்கிற பாஸ்டருக்கு பிரசங்கம் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயமே அல்ல. ஆனால் அவங்கள குழந்தைங்களை பூரா நடத்தினோடனே இருக்கிற பாஸ்டர்ஸுக்கெல்லாம் ஒரு மாதிரியா எழுகிறாங்க. முதல்ல கொஞ்சம் பொறுத்து பார்த்தாங்க, அப்புறம் நேரம் ஆக ஆக என்னைய அப்படி பார்க்க ஆரம்பித்தாங்க. நான் டபார்னு வேறு பக்கம் பார்வையை திருப்பிக்கிட்டு ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரேன்றேன். நான் அந்த பக்கம் இருக்கிற இந்த பக்கம் இருந்து அப்பா அந்த பக்கம் பார்க்குறேன், அப்பா அந்த பக்கம் என்ன செய்யறேன்னு தெரியாமல் அவங்க என்னச்சிட்ருக்குறாங்க. இதுக்கடையில் சில போதகர்கள் ரொம்ப கொதிச்சு எழும்பி வெளியில் வந்து வீட்டை பிடிச்சிக்கிட்டு, இப்போ நீங்கள் மைக்கை ஆஃப் பண்ணுறீங்களா, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி போர்க்குடி உயர்த்திட்டாங்க. சிலர் அசு உசுன்றாங்க. இப்போ பீட்டர் வந்து காதை கடிக்கிறாப்புல, அண்ணன் இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சமாளிக்க முடியாது, என்னமாவது பண்ணி இவர் முதல்ல என்ன செய்யுங்க, நிறுத்துங்க. அவரோ சும்மா இப்போ தான் டேக் ஆஃபே ஆகுறார், 10:30, 11 வரைக்கும் போகிற மாதிரி இருக்கிறார். இந்த ஆளுக்கு சுகர் சாப்பிடணும் என்னென்னமோ இருக்கிறதுனால இது ஒரு நான் ஒரு அளவுக்கு மேலே பார்த்தேன், முடியாததுனால சைடில் போயிட்டேன். எப்பா வெளியில் ஒரு மாதிரி சலசலப்பு வந்துருச்சு, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் சொன்னால் கேட்டுருவார், எப்படியாவது மேலே போய் இதை முடிச்சிருங்கப்பா. சரா இருறா இருறா, ரொம்ப ஆர்வமாக பேசிகிட்டு இருக்கான், நம்ம எப்படா குறுக்க போகிறோன்னு சொல்லி ஊர் வழியாக அதை நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஒரு முடிவு கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அப்பா சொன்னாங்க, டே ஏன் சார்பாக சாரி கேட்டு, ஒரு மாதிரி தப்பாக நினச்சிருப்பானுங்க, நல்ல பையன்தான், அவன் ஆர்வத்தில் பிரசங்கம் பண்ணிட்டான், போய் ஏன் சார்பாக என்ன கேட்டுரு, கொஞ்சம் கூல் பண்ணிடுற பாஸ்டர்ஸ் அப்படின்ட்டாங்க. இங்கே டைனிங் பக்கம் போனால் சும்மா பார்வையே எல்லோரும் பார்வை, என்ன பாஸ்டர் இது, இதுக்காக நாங்கள் என்ன செஞ்சோம், அப்படி வந்தோம் இப்படி வந்தோம்னு பேசுகிறாங்க. சரியா சரியா சரியா, இனிமேல் இந்த தவறு நடக்காமல் நாங்கள் என்ன செய்கிறோம், பார்த்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒரு வழியாக நாளைக்கு ஆண்டவர் தூக்கிட்டு போயிடுவாரியா அப்படின்னு சொல்லி கூல் பண்ணி முடிச்சிட்டோம். காலையில் நைட்டு நான் போகிறேன், எல்லாம் முடிச்சுட்டு, எப்பா நீங்கள் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு சாரி கேட்டு எல்லாரையும் கூல் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். நான் என்ன நினைக்கிறேன்டா தம்பி, அவன் சாட்சி ரொம்ப நல்லா இருக்கும், இந்த பையன் சாட்சி சொல்லுவான்னு சொல்லித்தான் நான் விட்டேன், அவன் பாட்டில் பிரசங்கம் பண்ண கிளம்பிட்டான், அதனால் நாளைக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோன்னு வச்சுக்கேன், அது வந்து சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி பூரா ஒரு மாதிரி எல்லோரும் பேசிட்டாங்களா, நம்ம இடத்துக்கு வந்த புள்ள வருத்தத்தோட ஆட போகிறது, அவன் மனசு கஷ்டப்படாது, அவன் மனசு பாடுபடாது, அதனால் பேசாமல் நாளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், அவனை வந்து சாட்சி மட்டும் சொல்கிறான்னு சொல்கிறோம், நீ பாருவேன் சரியாகும் பாரு அப்படின்னாங்க. காலையில் டிவோஷனாக இன்றைக்கி காலையில் இந்த மாதிரி அடுத்து அவர் தான் செய்து கொடுக்க போறாரு அப்படின்னு சொன்னதான் தாம்சம் பாருங்க, அப்படி ஈட்டியா பாயுது எல்லாருடைய பார்வை மேல, படபடபடா அறிவு சொல்லிட்டு ஓடி பிணைச்சிட்டேன் நான் உட்காந்துக்கிட்டேன். அவர் வந்துட்டார், திரும்ப வந்தா நர நரன்னு பல்ல கடிச்சிட்டு எதுக்கு இவர விட்டாங்கன்னு தான் உட்காந்துருந்தாங்க பாருங்க. அப்ப தெளிவா சொன்னாங்க, டேய் பிரசங்கம் பண்ணக்கூடாது,
பூரா ஊழியக்காரன், நீ வந்து ஒரு சாட்சியை மட்டும் என்ன செய்ய சொல்லு. சரிப்பா சரிப்பா, சாட்சியை சொல்ல ஆரம்பிச்சார் பாருங்க, அப்படி ஒரு தேவ பிரசன்னம் பலாப்பழத்தில் இப்போ அவரால் உண்டான வடுவை நான் குறித்து பேசுகிறேன்னா, இல்லை தந்தையவருடைய ஜீவியத்தினால் பதிக்கப்பட்ட ஒரு சுவடை குறித்து நான் பேசுகிறேன். தந்தை அவர்களுடைய ஜீவியத்தினால் பதிக்கப்பட்ட ஒரு சுவடை குறித்து, ஒரு ஃபெயிலான ஆளை புரிஞ்சுக்கிட்டு ஃபெயிலான ஆளுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணுனாலே முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், பாசம் இல்லை. எஸ், ஹல்லேலூயா. அந்த அந்த சுவிசேஷகரை குறித்த அவங்க கையாண்ட விதம் அற்புதமானது. ஏதோ சம் ஃபெயிலியர், ஆக்சுவலாக அவனோட கிரேஸ் வேற, அதில் நின்றுந்தா அன்னைக்கு க்ளோரியஸாக இருந்திருக்கும். ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல அவன் கொஞ்சம் ட்ராக் என்ன செஞ்சிட்டான், மாறிட்டான். அதுக்காக மொத்தத்துலேயே அவன் தப்புன்னு சொல்ல முடியுமாப்பா? அதான் அதான், அதுக்கு தான் என்ன வேணும், அகாப்பேன். அதுக்கு தான் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், அதுக்கு தான் அவருடைய அன்பு உள்ளுக்குள்ள ஊற்றெடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பெருசாகவே எடுத்துக்கிறாம, அது ஒரு வடுவாகாமல் அவர் கண்டிப்பாக அவர் வந்து அடுத்த நாள் மட்டும் வாய்ப்பு இல்லாமல் போயிருந்திருப்பார்னா, காலம் முழுசும் அவருக்கு என்ன இருந்திருக்கும் மனசில், ஒரு வடு போனோம் இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ற அந்த வடுவோடு தான் போராடிப்பார். ஆனால் அவர் போகிறப்ப அவருக்கு என்ன நிறைவு, என்ன சந்தோஷம், என்ன மகிழ்ச்சி. அவர் போன ஜீப்பை சுற்றிலும் பாஸ்டர்ஸ் அப்படியே கை கை அசைச்சு அவரும் மகிழ்ச்சியோட பபாய் அப்படின்ட்டு போயிட்டார். Hallelujah. This is practical Christianity. Amen. Hallelujah. Hallelujah. So vaduva merkolanuna krishnudeya suvadugal venum. Krishnudeya suvadugal nammude manasila madubadi marubadi marubadiyum padiyada pachathila namma manasila kaanapadugira vadukal aliyiradhukku vaippa illa. வடுக்களை மாத்துறத நம்முடைய மனசுல ஆண்டவர் பதிக்கிற அவருடைய சுவடுகள். ஆமென். ஹல்லேலூயா. அதான் நேற்று அன்றன் ஜெபம் பண்றப்ப ஜெபம் பண்ணோம், அவருடைய தழும்புகளால நாம என்ன ஆகிறோம், சுகமாகிறோம். ஆனா சுகமாகிற நமக்குள்ள தழும்பு இல்ல. ஆமென். எனக்கு தேவையான சுகம் எங்க இருந்து வருது, அவருடைய தழும்புக்குள்ள இருந்து வருது. ஆனா சுகம் அடைஞ்ச எனக்குள்ள என்ன இல்ல, தழும்பே இல்ல. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சுவடுகள் நம்முடைய உள்ளத்துல பதிகிற பொழுது நமக்கு உண்டாகிற அந்த ஆரோக்கியத்துல நம்ம மனசுல காணப்படுகிற வடுக்கள் அழிஞ்சிருது. எஸ், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப 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 முக்கியமான ஒரு சத்தியம் அது. வடுக்களை மேற்கொள்ளணும், வடுக்களையும் தாண்டி நேசிக்கணும், வடுக்கள் மறையணும் அப்படின்னா எனக்கு தேவை கிறிஸ்துவனுடைய சுவடுகள். என் மனசுக்குள்ள அவர் நடந்த தடம் பதியணும். அதனால ஒரு கோபத்தோட, ஒரு சங்கடத்தோட, மன வருத்தத்தோட, ஒரு மன கிளேசத்துல நம்ம உறவாட போகிற பொழுது ஆண்டவர் தம்முடைய அடிச்சு விடுற நமக்குள்ள மனசுல அவர் நடந்துடுறாரு. ஆமா, என் இருதயத்துக்குள்ள அவர் உலாவார் பாருங்க. அவர் உலாவுறாருன்னா கண்டிப்பா அதுல என்ன இருக்கும், அவருடைய சுவடு இருக்கும். ஆமா, வடுவோட போனவே இப்ப எப்படி திரும்பி வர்றேன், ஜோம் பண்ணலான்னு போனேன், ஒரே அடிச்சு விடுகளா இருக்கு. ஹல்லேலூயா. அவரை குறிச்சு பேச ஆரம்பிச்சிருவோம், அவருடைய நிறைவுகளை குறிச்சு நாம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம், பேச ஆரம்பிச்சிருவோம். ஹல்லேலூயா. மத்தவங்க நமக்கு செஞ்ச தீமைய நாம பேசுறோமே ஒழிய நாம அவங்களுக்கு செஞ்ச நன்மை பேசுதா? ஹல்லேலூயா. மற்றவங்க நமக்கு செஞ்ச தீமையை பேசுறோம், நாம செஞ்ச நன்மை பேசுதா? ஹல்லேலூயா. தாவீது, சவுல் தனக்கு செஞ்ச தீமைய தாவீது பேசல, ஆனா தாவீது செஞ்ச நன்மை யார் பேசுறா? சவுல் பேசுறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த காரியங்களை உங்களுக்குள்ள மறைவதாக. ஆமென். ஆமென். ஆண்டவருடைய சுவடு
என் உள்ளத்தில் பதிஞ்சிருச்சுன்னா, சக உறவுகளால் பாதிக்கப்பட்டதுனால என் மனசில் காணப்படுகிற அந்த வடு என்ன செஞ்சிடும், அவருடைய சுவடுகள் இல்லாமல் வடுக்களை கையாள நம்மளால் முடியாது. யாருடைய மனசில் தான் வடு இல்லைன்னு நினைக்கிறீங்க? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நமக்குள்ள எவ்வளவு வடுக்கள், ரட்சிக்கப்பட்ட பின்னாடியும் எவ்வளவு வடுக்கள். ஆண்டவருடைய சுவடுகள் நம்முடைய மனசுல பதியலன்னா என் இருதயம் முழுசு என்னதான் இருக்கும், வடுக்கள் வடுக்கள் மட்டும்தான் இருக்கும். எவ்வளவு வடுக்கள் மனசுக்குள்ள. அதனாலதான் இந்த ஆண்டவர் தம்முடைய சுவடுகளை நமக்குள்ள பதிக்கிறப்ப நம்முடைய வடுக்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக மறைஞ்சதுனால தான் நமக்குண்டான பாதிப்புகளே நாளடையில் நம்ம மறந்துடுறோம். ஹல்லேலூயா. சில சில பாதிப்புகள் நாளடைவில் ஏன் நம்ம மனசில் இல்லாமல் போயிடுச்சு, நம்ம நினைவுலேயே இல்லாமல் அகன்று போயிடுச்சு அப்படின்னா ரீசன் மறுபடியும் அவருடைய சுவடுகள் என்னுடைய உள்ளத்தில் பதிகிறதுனால தான் அந்த சங்கடம், அந்த பாதிப்பு, அந்த வருத்தங்கள் கம்ப்ளீட்டாக என்னுடைய நினைவில். அதனால தான் அவரோட நடக்கிறவன் அநேக விஷயங்களை மறந்துடுறான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதாவது அநேக தனக்கு நேர்ந்த அநேக தீமைகளை மறந்துடுறான், தனக்கு நேர்ந்த அநேக அநியாயங்களை கஷ்டங்களை அவரோட நடந்து நடந்து தான் மறக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில சில விஷயங்களை தாண்டணும்னாலே அவரோட நடந்து நடந்து தான் தாண்ட முடியும். எஸ். சில காரியங்களால் நம்முடைய மனசில் உண்டான பாதிப்பு மறையணும்னா, அந்த வலி குறையணும்னா, அந்த வடு அகலணும்னா அவரோட நடந்து நடந்து தான் அதை சரி செய்ய முடியணும். ஹல்லேலூயா. வடு இருந்த இடத்துல இன்னைக்கு அவருடைய சுவடு இருக்கணும். ஆமென். ஆமென். அது எப்படி வடு இருந்த இடத்துல எப்படி சுவடு? ஒரு முறை நம்முடைய ஊழியத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்றைக்கி ஊழியம் செய்கிற ஒரு நபர் ஒரு இடத்துல சாட்சி சொல்கிறத நான் உட்காந்து கேட்டுட்ருந்தேன். நம்ம மூலமாக ஊழியத்தில் தான் எலும்பின பாத்திரங்கிறத மட்டும் அவர் என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. நமக்கும் அவருடைய அவர் இன்றைக்கி செய்கிற ஊழியத்துக்கும் எந்த விதத்திலும் ஒரு நாம அவருக்கு ஆசீர்வாதமாக இருந்தோங்கிறத ஹைலைட் பண்ணவே இல்லை. என்னென்னமோ சொன்னாரே ஒழிய அந்த ஆரம்ப நாட்களில் நடந்த காரியம் எதையுமே என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. அப்போ எனக்கு அதை கேட்டுட்டு இருந்தப்போ என் மனசில் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ரெண்டு நாள் போராடுறேன், ஜெபம் பண்ண முடியல. எப்படி இப்படி மறந்தாங்க? ஜஸ்ட் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மயிமைப்படுத்துறதுக்காகவாது இது சொன்னதில் என்ன குறை, எதில் குறைஞ்சிட போகிறாங்கன்னு அவ்வளவு சங்கடம் வருத்தம். ஜெபம் பண்ண முடியல, பைபிள் வாசிக்க முடியல, இது இது தப்பு, இது தப்பு, இது செஞ்சிட்டாங்க, இது செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு மாதிரி கோபம் கோபமாக இருக்குது. அதோடு நான் அந்த அந்த சங்கடத்தோடு நான் உறவாடுறேன். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏனி 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 அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு தாட்டை உள்ளே கொடுத்து ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி உட்காந்து எழுத ஆரம்பித்தேன். அப்போ ஆண்டவர் கேட்டார், டே ஒரு ஏணியில் எத்தனையோ பேர் மேலே ஏறி போகிறான், ஏறி போனவெல்லாம் எத்தனை பேர்னு ஏணி என்ன நோட்டு போட்டு எழுதியாக வச்சுருக்கு சொல்லு, எழுதி வைக்க மாட்டான்னு கேட்டார். இல்லை ஆண்டவரே, ஏணியில் எத்தனையோ பேர் ஏறி போனாலும் ஏணிக்கு அது ஞாபகத்தில் இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி தான் உன் ஊழியத்தில் எத்தனையோ பேர் மேலே ஏறுறதுக்கு உன்னோட மினிஸ்ட்ரியை நான் யூஸ் பண்ணுவேன். எல்லாரையும் நீ ஞாபகத்தில் வச்சிருப்பியோ? இல்லை ஆண்டவரே. அப்புறம் ஏன் இதை மட்டும் ஞாபகத்தில் வைக்கிறேன்னு கேட்டார். அடுத்த காரியம், இந்த மேலே ஏறி போனவன் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஏற்றி விட்ட ஏணி என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. ஏணி ஏற்றி விட்டவொடனே மறந்துடணுமா, ஏறினவன் ஏணியை மறக்கக்கூடாதான். இதுதான் செய்தி எனக்கு எனக்கு சொன்னது. ஏற்றி விட்டதை ஏணி மறந்துடணும், ஏறினதை ஏனியில் ஏறினதை ஏறினவ என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது சொல்லிட்டு சொன்னாரு. செய்த நன்மையை மறக்கிறது பெரியவர்களுடைய அலங்காரம்,
தனக்கு செய்த நன்மையை மறக்காம இருக்கிறது சிறியவர்களுடைய அலங்காரம். எஸ், உனக்கு ஒன்று சொல்றேன், நீ பிறருக்கு செஞ்ச நன்மையை மறந்துடணும், அடுத்தவங்க உனக்கு செஞ்ச நன்மைன்னு என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. அன்னைக்கு போனது தான், அதுக்கப்புறம் இந்த வடு தலை தூக்கவே இல்லை. இத்தனை வருஷமா என்னதான் இருக்கு இந்த சத்தியம், என்னமோ இப்பதான் கேட்ட மாதிரி சொல்றேன். நாம கஷ்டத்தோட கசப்போட தேவனோட உறவாடுகிற பொழுது தேவன் நம்முடைய மனசுல பதிக்கிற அவருடைய சுவடுகள் தான் எப்படிப்பட்ட கசப்பையும் விழுங்கிட்டு அவங்கள நேசிக்க அவங்களோட இயல்பை பழக, திரும்ப எத்தனையோ முறை அவங்களோட பழகிறோம், அந்த வருத்தமோ சங்கடமோ நம்ம மனசுல வர்றதே இல்லை. நமக்கு இப்ப நான் காயப்பட்டதை சொல்றேன்னா, காயம் கட்டினதை சொல்றேன்னா, காயம் கட்டினதை ஹல்லேலூயா. நமக்கு ஊழியம் செய்ய அவர் யார் வடிவத்துல வந்தாரு? நம்ம போல மனுஷ வடிவத்துல. தெய்வம் தெய்வமாகவே வந்தாரா, தெய்வம் மனுஷனா வந்தாரா? தெய்வம் மனுஷனாக வந்தார். மனுஷனுக்கு ஊழியம் செய்ய தெய்வம் மனுஷனா, மனுஷனுடைய ரூபத்துல மனுஷனுடைய வடிவத்துல வந்தார். அதான் பிலிப்பியர் 2:6-8 முடிய வாசிக்கிறோம், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடினால் தம்மை தாம் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். சோ நமக்கு ஊழியம் செய்ய அவர் மனுஷ ரூபத்தில், மனுஷனுடைய வடிவத்துல வந்தார். ஆமென். அப்ப அவருக்கு நான் ஊழியம் செய்யணும்னா எனக்கு என்ன வடிவம் வேணும்? அவருடைய வடிவம் வேணும். ஆமென். சோ எனக்கு ஊழியம் செய்ய அவர் என்னோட வடிவத்துல வந்தார்னா, அவருக்கு ஊழியம் செய்ய நான் அவருடைய வடிவத்துல போறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சிலர் சொல்லுவாங்க, நல்லா இருப்பான் போங்க, தெய்வம் அவர் ரூபத்துல வந்து உதவி செஞ்சுட்டு போனாரியா, கடவுள் அவன் வடிவத்துல வந்து நின்று அந்த காரியத்தை என்னன்னா செஞ்சுட்டு போனாரு. சொல்ற மாதிரி நம்ம வழக்கத்துல அவன் வடிவத்துல யாரு வந்தா? கடவுள். கடவுளே வந்தார்னு சொல்றாங்க பாருங்க. சோ ஊழியம் செய்யணும்னா நமக்கு அவர் வடிவம் தேவை வேணும். ஆமென், ஆமென். ஏன்னா அவரு நமக்கு, அவர் நம்ம வடிவத்துல வந்து நமக்கு ஊழியம் செஞ்சாரு. அவருக்கு ஊழியம் செய்யணும்னா நமக்கு இப்ப அவருடைய வடிவம்னா அவருடைய சாயல், அவருடைய அன்பு, அவருடைய மனதுருக்கம், அவருடைய சுவடுகள். அன்பு இல்லாம இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழவே முடியாது. ஒவ்வொரு நாளும் உங்களோட உறவாடுறப்ப எனக்கு அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்கறத விட சக மனுஷனை புரிஞ்சுக்கிற ஒரு புரிதலை தாங்க ஆண்டவரே. எப்பவுமே ஜெபத்துல காலையில எழுந்த உடனே இந்த நேத்து நடந்தது நச்சுன்னு மைண்ட்ல வந்து என்ன செய்யும் உட்காந்து, அந்த காலையில எழுந்த உடனே அந்த முதல் அரை மணி நேரம் ஏண்டா வருதுன்னு இருக்கும், டீ கச்ச 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 கச்சன்னு இருக்கும் மைண்ட் வந்து. இதெல்லாம் அடக்கி ஆண்டு திரும்ப செட்டில் ஆகி உள்ள பொங்குற வரைக்கும் நம்ம வர்ற வரத்திருக்கேன். அப்ப ஜெபத்தை எப்படி ஆரம்பிக்க வேண்டியிருக்கு? ஆண்டவரே, நேத்து நடந்த குப்பையெல்லாம் உள்ள என்ன செய்யுது, அது வந்து ஏன் இது ஏன்னு சொல்லி சிலர் மேல எப்பவுமே ஜெபத்துக்கு தடையா இருக்கிறது அடுத்தால் மேல உள்ள கோபம். புரிஞ்ச நான் சொன்னது? எஸ். பிறர் மேல இருக்கிற வருத்தத்தை வச்சுக்கிட்டு நம்மளால ஜோம் பண்ணவே அது பேர் கோணச்சால் அடிக்கிறது. என்ன என்ன சால் அடிக்கிறது? கோணச்சால். திரும்ப திரும்ப அந்த 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 காலத்துல வந்து ஓட்டர் ரெக்கார்டு இருக்குன்னா அதுலேயே தான் என்ன செய்யும், அந்த முள்ளு விழுந்துட்டு அந்த மாதிரி நீங்க ஜெபத்துல நீங்க என்னதான் போனாலும் மைண்ட் அந்த குறிப்பிட்ட காரியத்தை மட்டும் என்ன செய்யும், சுத்தி சுத்தி. அப்படின்னா ரெக்கார்ட் பிளேயர்ல என்ன விழுந்துருச்சு? கீரல். ஒரு கீரல் விழுந்துருச்சு. கீரல் இந்த ரெக்கார்டு ஒரே தான் திரும்ப திரும்ப என்ன செய்யும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்ப நாம எப்படி ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டியிருக்கு? ஆண்டவரே, கீரல் விழுந்தது மாதிரி மைண்ட்ல இதே என்ன செய்யுது, இந்த மைண்ட்ல ஒரே காரியம் திரும்ப திரும்ப வருதுன்னா நீங்க கீரல் விழுந்த ரெக்கார்டு. என்ன ரெக்கார்டு? கீரல் விழுந்த ரெக்கார்டு. கீரல் விழுந்த ரெக்கார்டு எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? ஆண்டவரே, ஜோம் பண்றேன், எனக்கு அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்கல, எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிற இருதயத்தை தாங்கப்பா. எஸ், ஹல்லேலூயா. சோ உறவாடுகிற பொழுது தேவன் ஒரு புரிதலை கொடுப்பார் பாருங்க, அதோட சேர்ந்த ஒரு அன்பு, சர்ரா விடு அப்படித்தான், அவ்வளவுதான், ஆசீர்வதிச்சுட்டு நீ பாட்டுல என்ன செய்யிட்டேருன்னு சொல்லிட்டு நம்மளை பிளஸ் பண்ணிடுறாரு பாருங்க.
அப்படிதான் நாம நாம எல்லாரோடையும் பழக முடியும். ஆமென், ஆமென். பாசம் இல்லை, நமக்கு என்ன வேணும்? புரிதல், புரிதல். அவர் நம்மை போல எல்லா விதத்திலும், அதாவது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல பாடுபட்டோம் பாமலாது இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அதனால ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை கண்டடையும்படி கிருபாசன தண்டையில தைரியமாய் சேரக்கடுவோம். மெசேஜில் அருமையா இருக்கும், ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அவர் வீக்னஸ். இப்போ ஏன் நம்மளை நேசிக்கிறார், ஏன் நம்ம மேலே இருக்கிற பிரியம் அவருக்கு குறையலன்னா நம்மளை புரிஞ்சுக்கிறாருங்க. ஹல்லேலூயா. எப்பவுமே சக மனுஷனை எந்த அளவு புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவு தான் அவங்க மேலே இருக்கிற பிரியத்தில் நம்ம குறைபடாமல் இருக்க முடியும். எஸ், புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? மற்றபடி பாச நேசத்தெல்லாம் தூக்கி விட்டுருங்க, அது ஒரு நாளைக்கு ஏறும், ஒரு நாளைக்கு இறங்கும், இறங்கும். ஒரு நாளைக்கு என்ன பொண்ணு மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லும், எது பாசம். அடுத்த நாள் எனக்குன்னு வந்து நீ வந்து வாச்சி அப்பா அந்த மாதிரி கிராஃப் ஏறும், இறங்கும், ஏறும், இறங்கும். அதனால இந்த பாசம் மூடு இதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கிட்டு யாரோடையும் உறவாடவே முடியாது. கிருபை மூடணும். ஆமே, ஆமே. அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் புரிதலை தருவாராக. எஸ் நம்மளை சங்கடப்படுத்தின மனுஷனை கூட புரிந்து கொள்ளுகிற அந்த இருதயத்தை தருவாராக. எஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் பகைவனையும் ஆசீர்வதிக்க முடியும். அந்த மாதிரி சுவடுகள் நம்ம உள்ளத்தில் பதியாம நமக்குள்ள காலங்காலமாக காணப்படுகிற வடுக்களை நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியாது. வடுக்கள் நமக்குள்ள மறைகிறதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. நம்மளை பார்க்குறப்ப, நம்மளை பார்க்குறப்ப, ஜீசஸை பார்க்குறப்ப சரீரத்தில் காயம் இருந்துச்ச ஒழிய மனசில் ஏதாவது காயம் இருந்துச்சா? உங்களுக்கு சமாதானம் அப்படின்னார். ஹல்லேலூயா. சந்திச்ச உடனே எல்லாரையும் பார்த்து பார்த்து சொன்னது, உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பார்க்குறப்ப என் மனசுக்கும் ஒரு சமாதானம் இருக்குண்ணா ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்னோட சமாதானமா இருக்கானா இல்லைன்றது விடுங்க, நான் முதல்ல உனக்கு சமாதானம். அதை சொல்லணும்னா அவரோட உறவாடி மனசுல ஒரு புரிதல் இல்லாம இந்த மாதிரி நம்மளால சொல்லவே முடியாது. எல்லாரும் எழுந்து நின்று தேங்க்யூ ஜீசஸ். தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட, தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொண்டது யாருமில்லையே, உம்மை போல அரவணைத்தது யாருமில்லையே, உம்மை போல புரிந்து கொண்டது யாருமில்லையே, உங்களைப் போல அரவணைக்கு யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்வில். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்பதன் தருவேன் என்று. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்பதன் தருவேன் என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்வில்
நன்றி ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறதுனால நான் குறைஞ்சு போறது இல்லை. சொல்லப்போனா நான் நிரம்பி வழிகிறதுனால தான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிச்சா எந்த விதத்திலும் நாங்கள் குறைஞ்சு போகிறதே இல்லைப்பா. பிறர் ஆசீர்வதிக்க தேவையான நிறைவுகளை எங்களுக்குள்ள ஊற்றெடுக்க செய்கிற தேவனாக இது எங்களுக்குள்ள உலாவுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ சங்கடங்கள், எத்தனையோ வேதனைகள் எங்களுக்கு நேர்ந்தது துன்பங்கிறத விட எங்களுக்கு சம்பவித்தது ஒரு கொடுமாண்டவரே. எங்களுக்கு நிகழ்ந்தது ஒரு கொடுமை, கல்வாரியில் உமக்கு நிகழ்ந்தது ஒரு கொடுமை. அதான் எங்கள் மனசில் ஒரு வடுவாயிருச்சு. ஆனாலும் உங்க வடிவத்தில் நாங்கள் ஊழியம் செய்யணும்னு சொல்றீங்களே. கடவுள் அன்னைக்கு சமாரியா பெண் ரூபத்தில் வந்துதான் அந்த நாகமானுக்கு ஊழியம் செஞ்சார். இந்த அற்புதமான காரியங்களை எங்களோட பேசி என்னோட சுவடுகள் உன் உள்ளத்தில் எந்த அளவு பதியுதோ அந்த அளவு தான் பிறர் நிமித்தம் மனசில் உண்டான வடுக்கள் மறையும். இது நடக்கணும்னா நீ என்னோட உறவாடணும். கசப்பு கசப்புன்னே நீ சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீ பூரண சர்க்குணன் இல்லை. நம்மள யாருமே பூரண சர்க்குணர் இல்லை. நம்ம எல்லாருமே இம்பர்ஃபெக்டான ஆட்கள். நேர்த்திங்கிறது நம்ம யாருக்குள்ளேயுமே இல்லை. ஆனா நம்முடைய பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நாமளும் பூரண சர்க்குணராக இருக்கணும்னு சொன்னா மனதார பிறரை மன்னிக்கிற பொழுதுதான் இந்த உயரத்தை நாம தொடரும். ஆண்டவரே, நான் வீக்கானவனாக இருந்தாலும் இந்த உயரத்தை என்னால் தொட தேவையான மனதுருக்கத்தை புரிதலை பிறரை மன்னிக்க தேவையான ஆண்டவரே அந்த சுவடுகளை எங்கள் உள்ளத்தில் ஒவ்வொரு நாள் காலையிலையும் பதியிட்ட ஆண்டவரே. எந்த வடுவும் அந்த நாளில் என் மனசில் உண்டாகிறதுக்கு முன்னாடியே என் மனசில் ஒவ்வொரு நாளும் உங்கள் சுவடு பதிஞ்சிருட்ட ஆண்டவரே. அப்போதான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை என்னால் வாழ முடியும் சுவாமி. இந்த அருமையான சத்தியத்தை இந்த அகாப்பை என்கிற தொடர் செய்திகள் மூலமாக எங்களோடு நீங்கள் பேசுகிறதுக்காக உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.